அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப வந்து ஒரு சுவாரஸ்யமான பதிவு. ஆமாங்க, இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் தேவையானவற்றை எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து டெஸ்லா கோடு, அதாவது 369 பயன்படுத்தி எப்படி நமக்கு வேண்டியதை வந்து நம்ம பெற முடியும், அதுக்கப்புறம் 777 மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வாட்டர் டெக்னிக் பயன்படுத்தி நம்ம எப்படிலாம் அடையலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆழ்மனதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு அந்த சேம் ஃப்ரீக்வன்சியில் வரும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது. பட் நம்ம தான் நம்பிக்கையோட அதை எதுவுமே கேட்கறது கிடையாது, இதுதான் வந்து உண்மை. ஆமா, இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு நம்மளே நம்மளை வந்து நம்மளுடைய ஆசைகளை வந்து கட்டுப்படுத்திக்கிறோம். ஸோ நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தோம்னா நாம தான். ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெளிவா யோசிச்சுட்டு அதை வந்து நம்ம ஆணித்தரமா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக நாம் கேட்பதை வாரி வழங்கக்கூடிய சக்தி பிரபஞ்சத்துக்கு இருக்கு. அதுல ஒரு முறை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 555 மேனிஃபெஸ்டேஷன், அதாவது 555 அந்த மெத்தடை தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி இல்லைன்னா 55x5 அப்படின்னு சொல்லுவாங்க. 5 5 5 அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தவர் கேட்டார், இதை மாதிரி நம்ம இந்த நம்பரே எழுதிட்டு இருந்தால் நம்ம யாருமே கோயிலுக்கு போக வேணாம், கடவுளை கும்பிட வேணாம், வெறும் இந்த நோட்டை வச்சுக்கிட்டு நம்பர் மட்டும் எழுதிக்கிட்டே இருந்தால் போதுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் மேலே போகணும் அப்படின்னா எது முக்கியம்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, இது தான் மூணும் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து மெயின் மீல்ஸ் மாதிரி. நம்ம இந்த ப்ரேயர்ஸு, இந்த மந்திரம் சொல்கிறது, ஸ்லோகம் சொல்கிறது, தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட் மாதிரி. அதாவது என்ன சொல்கிறது, விட்டமின்ஸு, மினரல்ஸு, பழம் காய் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் நம்ம அந்த பேசிஸில் தான் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த மெத்தடு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கிளியர் கட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சின்னதாக கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதை வந்து ப்ரெசன்டென்ஸில் நீங்கள் எழுதிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது நிகழ்காலத்தில் செய்கிறேன், நடக்கிறது, வாழ்கிறேன், கிடைத்திருக்கிறது அப்படின்ட்டு வந்து எல்லாமே வந்து ப்ரெசன்டென்ஸில் இப்போ உங்களுக்கு நடந்திருக்குது, நடந்துட்டுருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு நீங்க வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 நாட்கள் தொடர்ந்து எழுதணும். இது என்னங்க பெரிய பிரமாதம், அதெல்லாம் எழுதிடலாம் அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் டஃப்பான வேலை தான். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய தேவையை நீங்க 55 முறை ஒரு நோட்ல ஒரு பேனாவை எடுத்து, அது ப்ளூ கலரா இருக்கலாம், கிரீன் கலரா இருக்கலாம், இல்லை ரெட் கலரா இருக்கலாம், பிளாக் கலர் மட்டும் வேண்டாம், இந்த இதை எடுத்து அட்டிய ஸ்ட்ரெச் 55 times நீங்கள் வந்து எழுதணும். அட்டிய ஸ்ட்ரெச் இந்த சென்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 1 hour டைம் எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எழுதுகிற ஸ்பீட் இருக்கும். ஸோ 1 hour 1.5 hours நீங்கள் எடுத்துக்கிட்டு நடுவில் வந்து ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டுலாம் போகலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் வந்து ஒரே நாளில் காலையில் வந்து ஒரு 30 தடவை எழுதுகிறேன், ஈவினிங் வந்து ஒரு 25 தடவை எழுதுறேன், அப்படி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் செய்யவே கூடாது. 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் எடுத்து அந்த 55 முறை அதே வாக்கியத்தை நீங்கள் திரும்பி திரும்பி எழுதணும். அதுவும் தொடர்ந்து 5 நாட்கள் எழுதணும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது எந்தவித சத்தமோ இல்லை உங்களை யாராவது வந்து தொந்தரவு பண்ணுறது அதை மாதிரியெல்லாம் இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் எழுதக்கூடிய அந்த வார்த்தையில் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் அந்த வார்த்தை வந்து அந்த வாக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ஒரு சந்தோஷத்தை தர மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு காலையில் தூங்கி எழுந்ததும் பண்ணலாம், இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம்,
இல்லை மதிய நேரத்தில் எங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நான் அப்போ எழுதட்டுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட விருப்பம். பட் எந்தவித தொந்தரவும் தடங்களும் இல்லாமல் நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான மனநிலையில் ஒரு ஹாப்பியான மூடில் இருந்து அதை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் நல்லா வேலை செய்யும். இப்போ ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறீங்க, ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது, தூங்கணும் மாதிரி இருக்குது, ஐயோ இதை எழுதணுமா அப்படின்ட்டு போய் நீங்கள் எழுத உக்காந்தீங்கன்னா அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான மைண்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் போயிட்டு நீங்கள் எழுத உக்காந்தீங்கன்னா அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். மோரோவர் நீங்கள் எழுதும்போது நீங்கள் எந்த வாக்கியம் எழுதுறீங்களோ, இப்போ வந்து நான் இப்போ வேலைக்கு ஒரு வேலை நல்லா ட்ரை பண்ணுறீங்க, நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, நல்ல வந்து ஒரு சம்பளம் இருக்கணும், பேக்கேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும், இப்போ ஒரு மாதத்துக்கு எனக்கு 100,000 மாதிரி நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் மாதம் 100,000 சம்பளம் வாங்குகிறேன், நான் மகிழ்ச்சியாக 100,000 சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதும்போதே நீங்கள் வந்து என்ன யோசிச்சுட்டு எழுதணும்னா, அந்த பணம் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகுது, அதை நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வருது, அதை நீங்கள் படித்து பார்க்குறீங்க, மொபைலில் வந்து படித்து பார்க்குறீங்க, அப்படியும் அப்போ வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே எழுதணும். இப்போ வந்து நான் புது கார் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த புது காரோட கலரு, அந்த காரை திறந்ததும் வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு, அந்த மியூசிக் சிஸ்டமில் வந்து பாட்டு பாடுறது, அதெல்லாம் நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கணும். அந்த ஐம்புலன்களும் வந்து உங்களுக்கு அந்த பார்வையால் பார்க்கறது, ஸ்மெல்லு, அது எல்லாத்தையும் அந்த கார் சீட்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் டெக்ஸ்டர், ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த காரில் நீங்கள் இருக்கிற மாதிரியே அந்த 55 முறை அப்படியே எழுதுனீங்கன்னா நிச்சயம் 5 நாட்களுக்குள்ளார அதுக்கான ஒரு அறிகுறியாவது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சரி இப்போ நான் 5 நாள் 55 முறை எழுதிட்டேன், எனக்கு இப்போ அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒழுங்கான கான்சன்ட்ரேஷன் பண்ணலை, இல்லை உங்களுக்கு பத்தலை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அதற்கான வந்து ஸ்டெப்ஸ் வந்து பிரபஞ்சம் எடுத்திருக்குது, அது உங்ககிட்ட வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும், 1 மாதம் கூட எடுக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் பண்ணுறது வந்து எக்காரணம் கொண்டும் வீணாக போகாது, நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த 5 5 5 அப்படின்ட்டு நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற ஒரு எண் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்தும், ஒரு வைப்ரேஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த ஆரான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அதிகப்படுத்தும். லாஸ்ட் இருக்கிற 5 வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூதங்களை குறிக்கும். ஸோ நீங்க 55 முறை எழுதி பஞ்சபூதங்கள், அதாவது இயற்கை கிட்ட நீங்க வந்து கேட்குறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு வேண்டியதை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு நீங்க வந்து கேட்குறீங்க. ஸோ வந்து அந்த வகையில தான் அது வந்து வேலை செய்யுது. ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க, 5 நாள், வெறும் 5 நாட்கள் 55 முறை ஒரு நோட்டில் நீங்கள் இதை எழுதுறீங்க. புதுசாக ஒரு நோட் போட்டுக்கோங்க, ஏற்கனவே நான் வந்து 369 எழுதுறேன், 777 எழுதுறேன் அப்படின்னா அதெல்லாம் தனித்தனி நோட்டு, இதுக்கு நீங்கள் தனி நோட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரே நேரத்தில் வந்து நான் 2 இது எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்லது கிடையாது. அட் எ டைம் நீங்கள் ஒன்றுத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் வந்து நல்லது. இப்போ 777 பண்ணிங்கன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 555 வாங்க, அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணலாமே தவிர ஒரே நேரத்தில் நான் காலையில் 555, ஈவினிங் வந்து 777, நடுவில் 369 எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சரி வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 நாட்களும் ஒரே கோரிக்கையை மட்டும்தான் வச்சு அந்த 55 முறை எழுதுறீங்களே, அது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு நாள் ஒன்று, அடுத்த நாள் இன்னொன்று, அதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. இதை வந்து நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எழுதுங்க. நீங்கள் இது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம், நம்ம பிடிச்ச நபரோட நம்ம வாழ்க்கை அமையிறதுக்கு, அதே மாதிரி பிடிச்ச வேலை, அப்புறம் சம்பள உயர்வு, ஃபாரின் ஜாப்பு, குழந்தை பிறப்பு, அதாவது காதலிப்பவர்களே திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு எதை வேணாலும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். பட் எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்தோடு பண்ணும்போது அது உங்ககிட்ட சீக்கிரமாக வந்து சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.